டூல்கிட் விவகாரத்தில் பாம்பே ஹைகோர்ட் ஒரு மிக முக்கியமான வேர்டிட்ட வெளிவிட்டிருக்கிறார்கள் அதாவது யாரையுமே டூல்கிட் என்கிற விவகாரத்தை வைத்து நீங்கள் நேரடியாக கைது செய்ய முடியாது நிகிதா ஜேக்கப் என்கிற இந்த பெண்ணை அடுத்த மூன்று வாரத்திறதி ப்ரீ பெயிலை வழங்கியிருக்கிறது பாம்பே ஹைகோர்ட் இந்த மூன்று வாரத்திற்குள் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் டெல்லி போலீஸ் பாம்பே ஹைகோர்ட்டில் தன்னுடைய பக்கத்தை எடுத்து வைக்க வேண்டும் அதற்கு பின் அப்படி தேவைப்பட்டால் நிக்கிதா ஜேக்கப்பை கைது செய்யலாம் இல்லை என்றால் நீங்கள் கைது செய்யக்கூடாது இது மட்டுமல்ல திஷா ஏ ரவிக்கும் ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது தன்னுடைய குடும்பத்தாருடன் ஒவ்வொரு நாளும் பதினஞ்சு நிமிடத்திறதி திஷா ஏ ரவி சந்திக்கலாம் திஷா ஏ ரவிக்கு பலவிதமான புஸ்தகங்களை கொடுத்திருக்கிறார்கள் அங்கே டெல்லியில் குளிர் இருக்கிற காரணத்தால் அங்கே அவர்களுக்கு ஒரு வார்ம் குளோத்ஸையும் கொடுத்திருக்கிறார்கள் அதை தவிர ஒவ்வொரு நாளும் அவருடைய கேட்வொகேட்டிடம் முப்பது நிமிடத்தருதி பேசலாம் அதற்கும் மேலே இந்த டூல்கிட்கான காப்பி இந்த எஃப்ஐஆர் காப்பியையும் திஷா ஏ ரவி நேரடியாக பார்க்கலாம் படிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் என்ற அந்த காப்பியையும் வழங்கியிருக்கிறார்கள் இது டெல்லி ஹைகோர்ட் கொடுத்த அந்த வேர்டிக்ட் அதாவது பாம்பே ஹைகோர்ட் ஒரு வேர்ட்டை கொடுத்திருக்கிறது டெல்லி ஹைகோர்ட் இன்னொரு வேர்ட்டை கொடுத்திருக்கிறது நீங்கள் இந்த பெண்களை கைது செய்தது தவறு கைது செய்ததை விட இந்த பெண்களுக்கு நீங்கள் தேச துரோகம் போன்ற வழக்கை போட்டதும் தவறு என்று கூறியிருக்கிறார்கள் விவசாய போராட்டம் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியாக பார்க்கப்பட்டது ரோட்டில் இறங்கி போராடி வரும் நம் நாட்டு விவசாயிகளை பார்த்து இவர்களுக்கு பாகிஸ்தானிலிருந்து ஆதரவு வருகிறது சைனாவிலிருந்து பணம் வருகிறது இருந்து ஆதரவு வருகிறது நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய அரசாங்கத்தின் மிக முக்கியமான வார்த்தையான எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அர்த்தத்தையே மாத்திவிட்டார் ஃபாரின் டிஸ்ட்ரக்டிவ் ஐடியாலஜி தன்னுடைய ஐடியாலஜியையே எப்படி பிரட்டிப் போட்டு விட்டார் நம் பிரதமர் என்று நீங்களே பார்த்து விடுங்கள் இந்த மூன்று வேளாண் சட்டத்தை திணிக்கிறதுக்காக நம் நாட்டு விவசாயிகளை அவமானப்படுத்துறதற்காக இந்த வார்த்தையை பாராளுமன்றத்தில் இருந்து கூறியிருக்கிறார் நாற்பத்தி ஒன்போது சதவீதம் எஃப்டியில் இருந்தது இந்த பட்ஜெட்டில் அந்த நாற்பத்தி ஒம்பது சதவீதம் ஓனர்ஷிப் அதாவது வெளிநாட்டாளர்களுடைய அந்த ஓனர்ஷிப் நாற்பத்தி ஒம்பது சதவீதத்திலிருந்து எழுபத்தி நாலு சதவீதத்தை உயற்றுனது நம் நாட்டு பிரதமர் மோடி அரசாங்கம் தான் எஃப்டிஐ உயற்றிவிட்டு வெளிநாட்டார்களுடைய அந்த இன்வால்வ்மெண்ட்டை உயற்றிவிட்டு இன்னைக்கு வெளிநாட்டார்களையே நீங்கள் சதியாளர் என்று கூறி வருகிறீர்கள் டபுள் ஸ்டாண்டர்ட் இதுவாகத்தான் இருக்கிறது நீங்கள் கூறுவது ஒன்று ஆனால் உண்மையாகவே செயலில் செய்வது இன்னொன்றாக தான் இருக்கிறது தேஷ்கே கத்தாரோகோ கோலிமாரோ சாலோ அனுராக் தாக்கூர் இவர் நம் நாட்டு தேச துரோகி அல்ல நம் நாட்டு மக்களை தூண்டிய இந்த நபர் நம் நாட்டு மக்களை பிரித்த இந்த நபர் தேச துரோகி அல்ல ஆனால் நம் நாட்டு ஒரு பெண்ணுக்கு செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி த்ரீ அதாவது கலவரத்தை தூண்டிய காரணத்தால் தேசு துரோக வழக்கை போட்டிருக்கிறது டெல்லி போலீஸ் திஷா ஏ ரவி மேல ஒன் பிப்டி த்ரீ செக்ஷன் ஒன் பிப்டி த்ரீ கீழே தான் இந்த வழக்கை போட்டிருக்கிறார்கள் ஆனால் அனுராக் டாக்கூருக்கு அந்த வழக்கு போடப்படுவதில்லை கபில் மிஸ்ரா டெல்லி போலீஸோட மிகப்பெரிய அதிகாரிக்கு முன் நம் நாட்டு மக்களை அங்கே இருந்த அந்த நபர்களை தூண்டிவிட்ட வீடியோ ஒட்டுமொத்த இந்தியாவை பார்த்தது ஆனால் அவர் மீதும் ஒன் ஃபிஃப்டி த்ரீ செக்ஷன் போடப்படவில்லை உண்மையாகவே டெல்லியில் கலவரத்திற்கு காரணமாக இருந்த கபில் மிஸ்ரா மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை ஆனால் சுற்றுச்சூழலுக்காக உழைத்து வரும் இந்த பெண்மணி மீது ஒன் ஃபிஃப்டி த்ரீ கலவரத்தை தூண்டிய அந்த குற்றச்சாட்டு கடைசியாக என்னுடைய கேள்விகள் எந்த டூல் கிட்டை எடுத்துக்காட்டி திஷா ரவி மீது தேச துரோக வழக்கு கலவரத்தை தூண்டிய வழக்கை போட்டதோ அந்த டூல்கிட்டில் எந்த இடத்திலுமே கலவரம் போன்ற வார்த்தை தேச துரோகம் போன்ற வார்த்தைகள் அல்ல இரண்டு சமுதாயத்தை பிரிக்கும் வார்த்தைகள் எழுதப்படவில்லை அப்புறம் எப்படி டெல்லி போலீஸ் திஷா ஏ ரவியை கைது செய்தார்கள் என்னுடைய இரண்டாவது கேள்வி விவசாய போராட்டத்தில் கலவரம் வெடிக்க வேண்டும் விவசாய போராட்டத்தில் நடக்க இருக்கும் இந்த கலவரத்தை பற்றி நம் நாட்டு இன்டெலிஜென்ஸ் நம் நாட்டு டெல்லி போலீஸ் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு எந்த விதமான ஆதாரமும் முன்கூட்டியே கிடைக்கவில்லையா அப்படி அவர்கள் கையில் கிடைத்ததுதான் இந்த அரெஸ்ட் என்று நீங்க கருதினீர்கள்னா எதற்காக கோட் முன் அந்த ஆதாரங்களை முன்வைக்க முடியவில்லை டூல்கெட்டில் எந்த விதமான விஷயமும் எழுதாத பின் கூட எதற்காக திஷா இ ரவியை நீங்க கைது செய்தீர்கள் உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அவ்வளோ ஷார்ப்பாக இருந்தால் அதற்கான ஆதாரமும் உங்கள் கையில் இருக்க வேண்டும் அந்த ஆதாரங்கள் எங்கே என்ற கேள்விதான் இன்னைக்கு நான் முன்வைக்கிறேன் அப்படி டெல்லி போலீஸ் இந்த ஆதாரத்தை கொடுத்தால் டெல்லி போலீஸே மீண்டும் ஒரு சிக்கிவிடும் ஏன்னா டெல்லி போலீஸ் தான் இதற்கு முன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளிவிட்டார்கள் அதாவது விவசாயிகள் தான் டெல்லியில் நடந்த அந்த கலவரத்திற்கு காரணமாக இருக்கிறார்கள் இந்த விவசாயிகள் தான் டெல்லியில் அந்த கலவரத்தை நடத்தினார்கள் என்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை டெல்லி போலீஸ் தான் கொடுத்தது அப்படி அது உண்மை என்றால் திஷா ரவி என்கிற இந்த பெண் செய்த சதிக்கான அர்த்தம் என்ன அப்படி ரவி தான் இந்த காரியத்தை செய்தால் என்றால் அப்படி திஷா ரவி தான் இதற்கான முக்கிய குற்றவாளி என்றால் நீங்க எடுத்து வைத்த விவசாயிகள் மீது எடுத்து வைத்த அந்த குற்றச்சாட்டிற்கான அர்த்தம் என்ன யார் இங்கே போய் சொல்லி வருகிறார் என்கிற அந்த அர்த்தத்தை நீங்கள் தான் புரிய வைக்க வேண்டும் இது மட்டுமல்ல ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் பிஜேபி தொண்டர்களுக்கு எப்படி இந்த டூல்கிட்டை பற்றி புரிய வைக்கிறார் என்று அதையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள் இந்த வீடியோவை பார்த்து புரிந்ததற்கு பின் இவரும் தேச துரோகியா என்கிற அந்த கேள்விக்கான விடயத்தை எழுதுவீர்கள் என்று நம்புகிறேன் அந்த வீடியோவை பார்த்து குரூப்பை ரெடி செய்ய வேண்டும் ஒவ்வொரு பூத்துக்கான வாட்ஸ்அப் குரூப் இருக்க வேண்டும் ஒவ்வொரு தொகுதிக்கான டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கோஆர்டினேஷன் நடக்க வேண்டும் ஒவ்வொரு கோஆர்டினேஷன் மாநில அளவில் நடக்க வேண்டும் ஒரு இடத்திலிருந்து மெசேஜ் அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் லட்சம் நபர்களுக்கு அந்த மெசேஜ் போய் சேர வேண்டும் இது போன்ற வலையை நாம் பின்ன வேண்டும் இதை நாம் ஏற்கனவே செய்திருக்கோம் உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தஞ்சு லட்சம் பதினெட்டு லட்சத்திற்கான இரண்டு வாட்ஸ்அப் குரூப் களை நாம் தயார் செய்தோம் மிகவும் சக்சஸ்ஃபுல்லாக யூபியில் முந்நூறுக்கும் மேற்பட்ட சீட்டுகளை நாம் பெற்றோம் இதே வாட்ஸ்அப் குரூப்பில் அனைவருமே அதிர்ச்சியில் இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியாத விஷயம் நியூஸ் பேப்பரில் ஒரு விஷயம் வருதோ வரலையோ என்னுடைய இன்டர்நெட் தோழர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அடித்தட்டு மக்கள் அருதி கொண்டு போய் சேர்த்து வந்தார்கள் அதன் ஆதாரமாக தான் நாம் யூபியில் வென்றோம் கேரிக்கேச்சர் காட்டூன் அனிமேஷன் வீடியோ சிரிக்க வைக்கும் விஷயங்கள் பயமுறுத்த வைக்கும் விஷயங்களை நாம் பகிர வேண்டும் இது எல்லாத்தையும் கலந்து அந்த வாட்ஸ்அப்களில் அனுப்ப வேண்டும் எந்த இளைஞர்கள் கையில் நம் நாட்டை ஒப்படைக்க வேண்டுமோ எந்த இளைஞர்கள் கையில் நம் நாட்டுடைய எதிர்காலம் இருக்கிறதோ அதே இளைஞர்களை ஒரு நபருடைய பிடிவாதம் ஒரு நபருடைய அகங்காரம் தீவிரவாதி காலிஸ்தானியாக மாற்ற பார்க்கிறது நம் நாட்டு இளைஞர்கள் எந்த நாட்டிற்காக உழைக்க வேண்டுமோ அந்த நாட்டுடைய சதியிலேயே சிக்கி வருகிறார்கள் எந்த நபர்கள் எந்த இளைஞர்கள் நம் நாட்டிற்காக தன்னுடைய உயிரை கொடுத்து வருகிறார்களோ அந்த இளைஞர்களை தேச துரோகம் போன்ற வழக்கை போட்டு சிக்க வைத்து வருகிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் சிந்திக்கக்கூடிய விஷயம் சிந்திங்கள் உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள் நன்றி வணக்கம்